What nonsense are you talking? நீங்க சொல்லி தான கேஸ் ஃபைல் பண்ணேன். எதுக்கு இப்போ பயந்து பின் வாங்குறீங்க? மன்னிக்கணும் சார். இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காதீங்க. கேஸ கண்டினியூ பண்ற மனநிலையில நாங்க இல்ல. அதனால தான் நானும் கேக்குறேன். வை. எதுக்காக கேஸ் வாபஸ் வாங்குறீங்க? யாராவது மிரட்டினாங்களா? சொல்லுங்க. யாராவது உங்களை பயமுறுத்தாங்களா? உங்களை மாதிரி படிச்சவங்களே இப்படி இருக்கிறனாலதான் டெல்லியில ஓடுற பஸ்ல கற்பறிக்கிற அளவுக்கு நம்ம நாட்டுல வக்ர புத்தி அதிகமாயிடுச்சு. என்ன காரணம்? எதுக்காக காப்பாத்த நினைக்கிறீங்க? சொல்லுங்க சார். மேற்கொண்டு எதுவும் கேட்காதீங்க. நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. எனக்கு இவ உயிரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அதுக்காக சம்பந்தப்பட்டவங்க மேல கம்ப்ளைண்ட கொடுத்து கோர்ட்டு கேஸ் ஏறி எங்க மானத்தை இழக்க நான் விரும்பல சார். அது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ண பிறகு ஒரு கோல மாதிரி பின்வாங்குறீங்களே. ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு படிப்பு சொல்லித்தர ஆசிரியர் நீங்க. நீங்களே இப்படி பயந்து போனா அவன மாதிரி குற்றவாளிங்க அதிகமாயிருவாங்க. சாரி சார், நான் கேஸ வாபஸ் வாங்கி. குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், ஐ எம் அட்வொகேட் ரவிசங்கர். பிரபு ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். எதுக்கு வக்கீல் ஜாமீன்? என் தம்பி பேர்ல என்ன கேஸ் இருக்கு? ஒன்னும் இல்ல. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பழி வாங்க முடியாம என் தம்பி மேல போட்டு சோடிச்ச பொய் கேஸ். இந்த பணம் காட்டுநரி சாஜியோடையும் அவன் தம்பியோடையும் ஒரு ரோமத்தை கூட எவனும் தொட முடியாது. அப்படி ஒருத்தர் இன்னும் பிறக்கவே இல்லை. அப்படி பிறந்தாலும் நான் அழிச்சிடுவேன். ஞாபகம் வச்சிருக்கியா? உன்ன நான் இங்கிருந்து ரெண்டு தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். திரும்பவும் நீ இங்கே வந்திருக்க. இன்னொரு தடவை நீங்க வந்தேன்னா ஓ இருக்கு நான் போட்டு என் தம்பியை உள்ள வச்சு நீ பூட்டு பூட்டிட்ட. அந்த பூட்டை எப்படி உடைச்ச பாத்தியா? இது மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சு. நீ என்கிட்ட விளையாடாத. நீ பல பேரை பார்த்தவன் தான், அந்த கூட்டத்தில் என்ன சேர்த்துறாத. மதம் பிடிச்ச காத்தியான நசுக்க தொடங்கினா எல்லாத்தையும் நசுக்கிடுவேண்ணா. எல்லாத்தையும். நில்லடா. நீ அப்படியே போயிட்டா விஸ்வா, அந்த நாயை வெளியவிடு. சரிங்க சார். ஏன் ஸ்டேஷனுக்குள்ள வந்து உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டா? காக்கி சட்டை போட்டு நான் எதுக்கு இங்க இருக்கேன்? இதுக்கா? இப்ப நீங்க வந்து ஒரு ஷோ காட்டிய. பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் என்னோட மூத்த அதிகாரிகள் சிலரும் உன் பாக்கெட்ல இருக்காங்கன்ற திமிர்ல பேசுற பேச்சு இதோ இந்த மொபைல் போன்ல இருக்கு. உன் வண்டவாளெல்லாம் இது ஒண்ணு போதும் உன்னை 3 மாசம் உள்ள வைக்கிறதுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல அத்துமீறி நுழைஞ்சது செக்ஷன் 447. என் கடமையை செய்ய விடாம தடுத்தது செக்ஷன் 353. நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளுடா. வேற என்ன சொன்ன? நீ மதம் பிடிச்ச காட்டு யானையா? ஏடா பரதேசி பயல, மதம் பிடிச்ச யானையை மைக் வச்சு போட்டு அடக்குற வெட்டரி டாக்டர் தான் நீ பார்த்திருப்ப. ஆனா மதம் பிடிச்ச காட்டு யானையை நேருக்கு நேர் நெஞ்ச நிமித்தி நின்று நெத்தியில மோதி அடக்குன வேட்டக்காரன நீ பார்த்தது இல்லையே? அதான் ஜேக்கப் அலெக்சாண்டர். இவர் இங்க இருக்க அப்பாவிங்க மனம் உனக்கு பயப்படலாம். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட பலிக்காது. என்ன ஜெயிக்கணும்னா இன்னும் 7 ஜென்மம் நீ எடுக்கணும். நீ சொன்னிய என்ன 2 தடவை இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு. என்ன இப்ப இங்க வர வச்சது? என்ன நம்புற இந்த ஊர் மக்கள். அவங்க என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் செய்யலாம். சில புறம்போக்கு பொறுக்கிங்க மேலையும் லோக்கல் பிக் பாக்கெட் மேலையும் போடுற மகா கீழ்த்தரமான கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வைக்க எனக்கு இஷ்டம். ஆனா உனக்காகவே ஸ்பெஷலா ஒரு சுருக்கு ரெடி பண்றேன். உன் திமிரியும் உயிரையும் முடிக்க போற ஒரு சுருக்கு. அது இன்னும் சில நாட்கள் இல்ல, மணிக்கணக்கில் முடிக்கிறேன். Your countdown starts now. அது வரைக்கும் நான் பிச்சை போட்ட உசுரை எடுத்துக்கிட்டு ஓடா பரதேஸ். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். ஆ, நாளைக்கு 12 மணி ஷார்ப். நீ கூப்பிட்டா போதும். லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணது, மொபைல் நம்பர் கூப்பிடு. ஓகே. எஸ் விஸ்வா சார். விஸ்வா சார், ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம 5 மாசத்து விசாரணை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. என்னன்னு புரியுதா? லிட்டில் ஜான். எஸ் யூஆர் ரைட். அவன் அப்ரூவரா மாறதா சொல்லியிருக்கான். நாளைக்கு என்னை மீட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். எங்க எப்போ எப்படின்னு அவனே சொல்றான். அது வரைக்கும் மட்டும்தான் சாஜியால வெளியே நடமாட முடியும்.
விஸ்வா சார், நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் நான் டியூட்டிக்கு வருவேன். லிட்டில் ஜானை மீட் பண்ணிட்டு வரேன். ஓகே ஓகே சார். ஆ சரிப்பா, அப்புறமா நீ என்னை வந்து ஆஃபீஸில் பாரு. ஓகே சார். ஏதாவது பிரச்சனைங்களா? ஆமாம், பிரச்சனை தான். நாம் நினச்ச மாதிரியே அந்த லிட்டில் ஜான் அப்ரூவராக மாறப்போகிறான்னா அது பெரும் பிரச்சனை இல்லை சார். ஆமாம், நம்ம ஷாஜியை உள்ள தள்ள இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும்ல. ஆ, நீ ஒரு வேலை பண்ணு சார், அந்த அண்ணாச்சிக்கிட்ட சொல்லி நாளைக்கே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. எல்லாரும் இருக்கணும், ஷாஜி, கமிஷனர், எல்லாரும். சார் நாளைக்கு செயற்குழு மீட்டிங் இருக்குல்ல சார், அது முக்கியமான மீட்டிங், கேன்சல் பண்ண முடியாது. ஓ, அதை முடிச்சுட்டு 5 மணிக்கு வை. அப்புறம் கேசவா சார், எலெக்ஷன் கமிஷனோட ப்ரெஸ் மீட் நாளைக்கு தானே? ஆமாம் சார். என்ன? எனக்கு ஒரு ஐடியா தோணுது கேசவா, அந்த இன்ஸ்பெக்டரை தூக்கிறதுக்கு. என்ன சார்? இருக்கட்டும், நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனோட ப்ரெஸ் மீட் முடியட்டும். சாப்பாடு மேல கோபத்தை காட்ட வேணாம், சாப்பிட்டு போ. வேண்டாம், வயிறு ரொம்பிடுச்சு. ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் ஒழிச்சுக்கிட்ட வழி இல்ல. பெரிய தாதான்னு சொல்லிட்டு இருக்க, சிட்டியே ஆட்டி படிக்கிற டானா. சொந்த தம்பிய அந்த லாக்அப்ல போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்துறான். அதை நினைக்கும் போது உயிரே போகுது. இனிமே என்னால எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? நான் சொல்லியாடா, நீ கைய பிடிச்சி எடுத்த. வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு பேசுறதம்மா. ஏய் சாஜி, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அவன் தான் அறிவில்லாமல் ஏதோ பேசிட்டு இருக்கான். அந்த இன்ஸ்பெக்டர் ஒன்னு அடிச்சு கொண்டு கூடாதுங்கிறதுக்காக. உனக்கு என்னடா ஒண்ணு புரிய மாட்டேங்குது? அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு தள்ளுறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ போதும், அவன் கதையை ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா அவனை நாம 2 தடவை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கோம், திரும்பி அவன் இங்கேயே வந்திருக்கான். இந்த நேரத்தில் அவனை யாரு என்ன செஞ்சாலும் அந்த பழி நம்ம மேலதான் வந்து விழும். அதனாலதான் அந்த இன்ஸ்பெக்டர் நான் ஒண்ணும் பண்ணலை. அதுக்கும் ஒரு நேரம் வரும். ஆனா இப்ப பண்ண வேண்டியது என்ன காட்டி கொடுக்க வர்றேன், லிட்டில் ஜானோட கதையை முடிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் பாரு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ஆகிறான்னு. புரியுற மாதிரி சொல்லுங்க அவனுக்கு. வரதன் சார் வந்துட்டாரு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்கள்லாம் இங்க இருக்கிற விஷயத்த கேசவன் என்கிட்ட சொல்லியிருந்தான். என்ன பண்றது, எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் இல்லையா, ஒருத்தனும் விட மாட்டேங்கிறான். எல்லாரும் சீட்டு வேணுங்கிறாங்க. சொந்த செல்வாக்கில் ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் தகுதி இல்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என் கட்சி சார்பாக ஒரு கழுதியை நான் நிறுத்தினா கூட அது கண்டிப்பாக ஜெயிச்சிடும். கேசவா, இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்துருங்க சார். சரி, நீ போய் எனக்கு ஒரு டீ கொண்டு வா. ஆச்சு சார். என்னையா கமிஷனர் உனக்கு கீழே வேலை பார்க்கறன்னு வச்சு நம்ம ஷாஜியை தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அது சிட்டி போலீஸ் கமிஷனர் தலைக்கு மேல ஒருத்த வளர்ந்துக்கிட்டு வரான், அதை முளையிலேயே கிள்ளி எறியாம உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கே கமிஷனர். சார் உங்களுக்கே நல்லா தெரியும், பழைய ஒரு கொலைக்கேஸ்ல என் பேச்ச கேட்காம அவன் இஷ்டப்படி நடந்துகிட்டதுனால என்னால ஒண்ணும் செய்ய முடியல. அந்த விஷயம் உங்களுக்கே தெரியுமே சார். ஆமாயா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் என்னால அதை மறக்க முடியாது. அவனை நீங்க மறக்காம இருந்தா மட்டும் போதும் சார், அவன் என்னைக்கும் நம்மளை மறக்காத மாதிரி ஏதாவது செய்யணும். இல்லனா லிட்டில் ஜானை வச்சு என்ன பிடிச்சிருவான்? நான் மாட்டினா அது எனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, உங்களால முடியல என்ன சொல்லுங்க. இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எல்லா கதையும் முடிஞ்சிடும், அவன் கதை நம்ம கதை எல்லாம் புரிஞ்சுதா? ஒரு சின்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இந்த பணம் காட்டு நதி சாஜி சரண்டர் ஆகிறதா இருந்தா காட்ட வேண்டியவர். நான் யாருன்னு காட்ட வேண்டியவர்? நீ உட்கார ஷாஜி, அப்படியெல்லாம் நான் ஒண்ணு நடக்க விட மாட்டேன். இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்னா சேர்ந்து தானே செஞ்சிருக்கோம், இதையும் அதே மாதிரி முடிச்சிடுவோம். அதே இப்படியா கமிஷனர், அவனுக்கு மட்டும் சிட்டி போலீஸ்ல இவ்வளவு செல்வாக்கு? அவன் செல்வாக்குக்கு அவன் மட்டும் காரணம் இல்ல, ஜனங்களும் தான். மத்த போலீஸ்காரங்களுக்கு இல்லாத மரியாதை அவனுக்கு இருக்கு, அதுக்கு உங்க கட்சிக்காரங்களும் ஒரு காரணம். என் கட்சிக்காரன் அந்த செத்து போன ஜெயபத்மநாபனோட ஆளுங்கையா அவங்க? அவனுக்காக என்ன பழி வாங்க நினைக்கிறாங்க? அதுக்காக தான் அவங்க இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. ஆனா அவங்கள விட பல மடங்கு போராட்டங்களை சந்திச்சவன் தான் இந்த எம்பி வரதராஜன். ஏன் கமிஷனர், அவனை இங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. நோ சார்,
முதல்ல அவன் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தே 6 நாள் தான் ஆகுது. ரெண்டாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய லிஸ்ட்டை நிறுத்தி வச்சிட்டாங்க. அதில் இவன் பேர் இல்லை. அது மட்டும் இல்லை, எலெக்ஷன் நடக்கிற ஊர் அவனுடையதாக இருந்தால் பரவாயில்ல, அதுலேயும் சிக்கல் இருக்கு. இது போதாதுன்னு மக்கள் சக்தி ஒன்றும் பண்ண முடியல சார். என்னையா சொன்ன? மக்கள் சக்தியா நிறுத்தியா? இந்த ஜனநாயகங்கிறத மக்கள் எங்களை அதிகாரம் பண்ணுறதுக்கு இல்லை, நாங்கள் அவங்கள அதிகாரம் பண்ணுறதுக்காகத்தான். அப்புறம் அவனுக்கு மக்கள் சக்தியா? அதுவும் எங்க கட்சிக்காரங்களா? அது ஒண்ணு போதியா அவனை தற்காலிகமா இங்கிருந்து தூக்குறதுக்கு? ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற இடத்துல ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிற ஒரு போலீஸ்காரன அந்த தேர்தல்ல அவன் ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் செயல்படுவான்னு புரிய வைக்கிறது பெரிய விஷயமே இல்லை. நாளைக்கே நீ டிஜிபிக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும். ரிப்போர்ட் கிடைச்ச மறுநாளே தேர்தல் நடைமுறை சட்டத்தை வச்சு அவனை இங்கிருந்து காலி பண்ணிடலாம். இது ரத்தம் இல்லாத ஒரு யுத்தம், இதனால யாருக்கும் பாதிப்பு வராது. ஆனால் அதுக்கு முன்னாடி லிட்டில் ஜான் அவங்க கையில் சிக்கக்கூடாது. இந்த கேஸு கோர்ட்டுக்கும் போகக்கூடாது. கமிஷனர், அது உன்னோட பொறுப்பு. அதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டர் நீங்கள் கூப்பிடணும், கூப்பிட்டே ஆகணும். இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ஓகே சார். நாளைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் முக்கியமான நாள். ஷாஜி, உன் தருதலை தம்பியை நாளைக்கு யார்கிட்டையும் வம்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வை. அவனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் எம்பி ஐயா.